வணக்கம் அண்ட் குட் டே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ டுடேஸ் ப்ராடக்ட் இஸ் டிஜிட்டல் ஃபர்னிச்சர் லாக். நார்மலாக நம்மளுடைய ட்ராயர்ஸ்க்கு, கேபினெட்ஸ்க்கு, வார்ட்ரோப்ஸ்க்கு என்ன மாதிரியான லாக் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இந்த மாதிரி லாக் யூஸ் பண்ணுவோம், ரைட்டுங்களா? ஸ்மால் ஒன், பிகர் ஒன், இந்த மாதிரியான ட்ராயர் லாக்ஸ் தான் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் இதோடைய அடுத்த வேர்ஷன், ஒரு அப்கிரேடட் வேர்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் தட் லாக்? இஸ் திஸ் ஒன் டிஜிட்டல் ஃபர்னிச்சர் லாக். ஸோ பயோமெட்ரிக் அக்சஸ்ல இருக்கிற டிஜிட்டல் ஃபர்னிச்சர்ஸ் லாக் நம்ம ஏன் வாங்கணும்? நார்மலாக இந்த மாதிரியான லாக் ஒரு 400 rupees கிடைக்கும் போது இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500, 3780, 4000+ அப்படின்ற பிரைஸ் தான் நம்ம ஏன் வாங்கணும். த்ரீ ரீசன்ஸ். நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட், இட் ஃப்ரம் த பிராண்ட் டோர்செட். டோர்செட் அப்படின்றது இந்தியாவில் மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்ட், மோஸ்ட் ரெப்யூட்டட் பிராண்ட். தட் இஸ் அ பிராண்ட் வேல்யூக்காகவே இது வாங்கலாம். அண்ட் செகண்ட் ஒன், இவங்க பிச் பண்ணிருக்க பிரைஸ் இஸ் மோஸ்ட் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, ரைட் பிரைஸ்ல இதை பிச் பண்ணிட்டாங்க. அண்ட் தேர்ட் ஒன், இந்த மாதிரியான ஒரு பயோமெட்ரிக் அக்சஸ் லாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும், டெக்னிக்கலா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும்பாங்க. அந்த மித்த டோர்செட் பிரேக் பண்ணிருக்காங்க. இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு ஃபிக்ஸ், இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு யூஸ். அண்ட் தென் இப்ப நம்ம இந்த பாக்ஸ் குள்ள என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்னென்ன அக்சசரிஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் தென் அதோடைய பேக் கேஸ், அதோடைய ஸ்ட்ரைக்கிங் பிளேட். இப்ப நீங்க வார்ட்ரோப் டோர்லாம் வச்சீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைக்கிங் பிளேட் வரும், டிராயர் லாக்னா இந்த மாதிரி வரும். அண்ட் தென் 3AA பேட்டரிஸ், இதோடைய கனெக்டிங் ஒயர்ஸ், உள்ள ஒரு சின்ன கவர், அந்த கவருக்குள்ள ஒரு வாஷர், அண்ட் தென் எஜெக்ஷன் பின் இருக்கு. Okay, let's see that. And then நம்மளுடைய ஹீரோ, எஸ், நம்மளுடைய தம்பி இம்ப்ரெஷன் வைக்கிற, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற நம்மளுடைய டிஜிட்டல் லாக். ஸோ ரொம்ப அழகா இருக்கு, நம்ம தனியாக ஞாபகம் வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் இன்சைட் த பாக்ஸ். ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோம்னா, இந்த லாக்கை நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய சாலிட் ட்ராயர்ஸ், நம்மளுடைய 20mm பேனல் ட்ராயர்ஸ்ல நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்பர் ஒன், 10mm டு 20mm. நம்மளுடைய கேபினெட்ஸ், ட்ராயர்ஸ்க்கும் வாட்ரோப்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும். அண்ட் தென் இந்த லாக்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா இதுல ரெண்டு இண்டிகேட்டர் லைட் வரும். ஸோ இமீடியட்டா நீங்க உங்களுடைய பேட்டரியை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லாக்கை பொறுத்த வரைக்கும் ட்ராயரை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் மீன்ஸ் லாக், தட் இஸ் வாட் ஆட்டோமேட்டிக் மோட். ட்ராயரை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டாலே ட்ராயர் லாக். சப்போஸ் இந்த பேட்டரி ட்ரெயின் ஆகிற விஷயம் சொல்லியிருந்தேன், பேட்டரி ட்ரெயின் ஆயிடுச்சு, ரெட் இண்டிகேட்டர் நீங்க பார்க்க கவனிக்க விட்டுட்டீங்க, நீங்க ஒரு வெளியூர் பயணம் போயிட்டீங்க, இல்ல கொஞ்ச நாள கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா பேட்டரி ஃபுல்லா ட்ரெயின் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய தம்பி இம்ப்ரெஷன் நீங்க வச்சீங்க அப்படின்னா ட்ராயரை அக்சஸ் பண்ண முடியாது. அந்த ட்ராயருக்குள்ள இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், வேல்யூபிள்ஸ் எதுவுமே எடுக்க முடியாது. யூ ஆர் லாக்ட். அப்படிலாம் வெட்டுருவாங்களா டோர் செட்டு? நீங்க பாத்தீங்களா, ஒரு சின்னதாக ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க ஓபன், தெரியுதுங்களா? எஸ். ஸோ இந்த போர்ட்ல உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ற அந்த யூஎஸ்பி போர்ட் வயரை நீங்க உள்ள விட்டீங்கனாலே உடனே ஒரு சார்ஜ் பாயிண்ட் கிடைச்சிடும். ஸோ இமீடியட்டா நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் வச்சு ட்ராயரை ஓபன் பண்ணிக்கலாம். வேற லெவல்ல திங்க் பண்ணிருக்கீங்க டோர் செட். ஓகே, ஸோ இதுதான் இதோடைய ஃபீச்சர்ஸ். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா, இது ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதோட பேக் பேனல். ஸோ பேக் பேனல்ல வந்து மூணு பேட்டரிஸ், ரெண்டு ஸ்க்ரூஸ் இங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் இதோட ஒயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ஒயரை ஃபிக்ஸ் பண்ணணும், இதுல ஒரு ஒயரை ஃபிக்ஸ் பண்ணணும், இது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ற ஒயர்ஸ் தான் இது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ட்ராயர் லாக் நீங்க வாங்கினதுக்கு அப்புறமே ஃபேக்டரி மேடா வரும்போது இது ஃபர்ஸ்ட் வந்தோடனே இந்த இதுதான் எஜெக்ஷன் பின் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன ஒரு ஹோல் தெரியுதுங்களா, இந்த ஹோலை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு 4 seconds பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு 4 beeps வந்து வரும். அதுக்கப்புறம் அகெயின் யூ ஹேவ் டு எக்ஸ்டென்ட் ஃபார் 2 more seconds, 2 beeps வந்து வரும். இட் மீன்ஸ் இது ஏதாவது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருந்துச்சுன்னா எல்லாமே டெலிட் ஆகும். அண்ட் தென் யூ ஹேவ் டு ரிஜிஸ்டர் யுவர் ஓன் ஃபிங்கர் பிரிண்ட். நீங்க உங்களோட ஓன் ஃபிங்கர் பிரிண்ட் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு அகெயின் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பிரஸ் ஃபார் அ செகண்ட். ஒரு செகண்ட் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ பீப் சவுண்ட் வரும். ஸோ உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பீப் சவுண்ட் வரும். அண்ட் தென் யூ ஹேவ் டு ரிப்பீட் ஃபார் 6 times. 1, 2, 3, 4, 5, 6. ஃபர்ஸ்ட் டைம் வைக்கணும், ப்ளூ லைட் ஏரியும் பீப் சவுண்ட் வரும். செகண்ட், தேர்ட், ஃபோர்த், சிக்ஸ்த். ஸோ வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2 times க்ரீன் லைட் ஏரியும், 2 times பீப் சவுண்ட் வரும். இட் மீன்ஸ் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. சப்போஸ் இதுல ஏதாவது எரர் ஆயிடுச்சு அப்படின்னா 3 times ரெட் லைட் ஏரியும், 3 times பீப் சவுண்ட் வரும். அப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ரெஜிஸ்டர் ஆகலன்னா, ஸோ ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு தடவை இதை ப்ரெஸ் பண்ணுங்க, ப்ளூ லைட் ஏரியும், ஃபிங்கர் பிரிண்டை ப்ரெஸ் பண்ணுங்க, பீப் சவுண்ட் வரும். அப்புறம் இந்த சேம் ப்ராசஸை ஃபர்ஸ்ட் டைம் வைங்க, ப்ளூ லைட், பீப் சவுண்ட், 2, 3, 4, 5, 6, ப்ளூ லைட், பீப் சவுண்ட். முடிஞ்சதுக்கப்புறம் 2 times க்ரீன் லைட் ஏரியும், பீப் சவுண்ட் 2 times வரும். ஸோ உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ இதில் வந்து 20 பேர் வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணலான்றாங்க. அதாவது 20 யூனிக் நம்மளுடைய 20 பேர் வரைக்கும் நம்மளுடைய
ஃபிங்கர் பிரிண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ 20 பேருக்கு ஏன் டோர் செட் கொடுத்துருக்கீங்க? அவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களா? ஓகே, ஒரு 10 மெம்பர்ஸ் கொடுத்துட்டு அப்புறமேட்டு ஒரு 500 பீஸ் குறைச்சா ரேட் நல்லாயிருக்கும் இல்லை? புரிஞ்சுது நீங்கள் யோசிக்கிறது. ஸோ அவங்க 20 யூனிக் ஃபீச்சர்ஸ் கொடுத்து 20 யூனிக் பீப்புளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 5th person, 7th person, 10th person டெலிட் பண்ணணும், அதாவது ரேண்டமாக சில பேர் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி பண்ண முடியாது. டோட்டலாக தான் ஃபுல்லாக நம்ம டெலிட் பண்ணணும். 20 பேரே டெலிட் பண்ணுறா நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். டெலிட் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே சொல்லிட்டேன். ஒரே 4 seconds ப்ரெஸ் பண்ணிங்கனாலே 4 beeps வந்து வரும். அகெயின் ஹேவ் டு ப்ரெஸ் ஃபார் 2 more seconds, 2 beeps எல்லாமே ஃபுல்லாக டெலிட் ஆகிடும். ஸோ நம்ம நார்மலாக நம்ம டோரை லாக் ட்ராயர் லாக் பண்ணிட்டு போயிட்டோம். வேற யாராவது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. லாக்டு கண்டிஷன், அதாவது க்ளோஸ்ட் கண்டிஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. நாம இதை ஃபிங்கர் பிரிண்ட்டை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ராயர் ஓப்பன் பண்ண முடியும். ட்ராயர் ஓப்பன் பண்ணி கண்டிஷன், அதாவது ஓப்பனாக இருக்கிற கண்டிஷன்ஸில் தான் நம்ம யார் ஃபிங்கர் பிரிண்ட்டை அக்சஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ நம்மளுடைய மானிட்டரிங்கில் தான் அது நடக்கும். ஸோ க்ளோஸ்டு பொசிஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஸ்கூல்ஸ் காலேஜஸில் இருக்க அட்மின் ஆஃபீஸ் யூஸ் ஆகும், ஆடிட்டர்ஸ் அட்வொகேட்ஸ் யூஸ் ஆகும், இன்சூரன்ஸ் பீப்புள்ஸ் யூஸ் ஆகும், டாக்டர்ஸ் யூஸ் ஆகும், நிறைய பர்சன்ஸ் யாரெல்லாம் பேப்பர்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வேல்யூபிள்ஸ் யூஸ் பண்ண, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் உங்களுடைய ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் க்ரோர் கணக்கில் இருக்கும். ஸோ உங்க எல்லாருக்குமே இந்த ஃபிங்கர் பிரிண்ட் டிஜிட்டல் லாக் ஃப்ரம் டோர்செட் DG303 அட் MRP of 3780 ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல் லாக் மாஸ்டர். இந்த ப்ராடக்ட்டை பற்றினா உங்களுக்கு ஏதாவது குவெஸ்டின்ஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் லாக் மாஸ்டர்.